அருமையானவர்களே, இந்த காலை ஆராதனையிலே ஆவியோடு உண்மையோடு கர்த்தாதி கர்த்தரை ஆராதிக்க நாம் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறோம். என்னை ஆராதிக்கும் எந்த ஸ்தானத்திலும் நான் உங்கள் நடுவில் வருவேன் என்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இன்றைக்கு நீங்கள் இருக்கும் வீடுகளிலே எங்களோடு சேர்ந்து அந்த ஜீவனுள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்கும் போது அவருடைய மகா பெரிய பிரசன்னம் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிபூர்ணமாக இறங்கி வருவதை நீங்கள் காண்பீர்கள். நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த உலகம் போகிறது, ஆனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனத்தை கண்மணி போல் காத்து நடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே, கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே, கண்மணி போல கைவிடுவதுமில்லை என்றார் தேவன். கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல் நான் உங்களை காத்தேன் என்றார். இம்மட்டும் காத்த எபெனேசர் இனியும் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய அரவணைப்பிலே ஜபத்தின் வழியாக, வேத வசனத்தை விசுவாசிப்பதன் வழியாக தேவ சமூகத்தை தேடி அவர் பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நான் செய்த பாவங்களை மன்னித்தவரே, எந்த ரட்சிப்புமானவரே, செய்த பாவங்களை மன்னித்தவரே, எந்த ரட்சிப்புமானவரே, உயிருள்ள நாளெல்லாம் சோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாம் சோத்திரமே, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதே இல்லை. பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்றார் தேவனாகிய கர்த்தர். அவரை தேட 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 அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் எத்தனை ஆசீர்வாதமாக இருந்தது, அற்புதமாக இருந்தது என்பதை நாம் கண்டுகொள்வோம். உந்தன் சமூகத்தில் ஆனந்தம் தேடும் ஆந்தர்க்கு பேரில்வோம், சமூகத்தில் ஆனந்தம் தேடும் ஆந்தர்க்கு பேரில்வோம், ஜீவத்தண்ணீரே என்னை நிரப்போ, ஜீவத்தண்ணீரே என்னை நிரப்போ, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே, கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே, நன்றி ராஜா, நன்றி
राजा। நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் நமது தேவன். ஆவியும் உண்மையுமாயிருக்கிற தேவன். யோவான் 4:23 பாருங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தன்னை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தன்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றார் நம் தேவனாகிய கர்த்தர். ஆகவே ஆவியாயிருக்கிற தேவன், அண்ட சராசரங்களை உண்டாக்கிய வல்லமுள்ள தேவன், உண்மையின் தேவன், அவரை ஆவியோடு உண்மையோடு இப்பொழுது நாம் ஆராதிப்போம். எங்களோடு சேர்ந்து நீங்கள் இருக்கிற இடங்களில் ஆராதியுங்கள். தேவனுடைய ஒரு தொடுதல் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய உடல் சுகத்தில் வருவதை நீங்கள் காண்பீர்கள். அப்படியே அவர் செய்வார். ஆண்டவரே ஆராதனை, ஆவியோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை. எல்லாரும் இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி எங்களோடு சேர்ந்து முழு உள்ளத்தோடு கூட வாய் திறந்து நாங்கள் பாடும் பாடலை கேட்டு எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தால் உங்களை தொடுவார். ஆண்டவரே ஆராதனை, ஆவியோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை. ஆண்டவரே ஆராதனை, ஆவியோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை. பிதா குமாரனே ஆராதனை, பரிசுத்த ஆவியே ஆராதனை. பிதா குமார அவருக்கே ஆராதனை. இயேசு பிறந்த போது பரலோகத்துக்கே துதிய மகிமையும் ஆராதனையும் கொடுக்கும் அந்த மகத்துவம் ஆரம்பமானது. இயேசுவின் ஆவியானவர் பிதாவாகிய தேவனையே, ஆண்டவராக இயேசுவையே, ஆவியான தேவனையே ஆராதிக்கும்படி அவர் நம்மை நடத்துகிறார். Thank you, Lord. Amen. ஜீவனுள்ள தேவனே ஆராதனை, ஜீவன் தந்த இயேசுவே ஆராதனை. ஜீவனுள்ள தேவனே ஆராதனை, ஜீவன் தந்த இயேசுவே ஆராதனை. ஜீவபாதை காட்டினீரே ஆராதனை, ஆராதனை. ஜீவபாதை காட்டினீரே உமக்கு ஆராதனை, ஆராதனை. ஜீவத்தை ஓற்றினீரே உமக்கு ஆராதனை, ஆராதனை. எல்லோருமா முழு உள்ளத்தோடு கூட அவரை ஆராதிப்போம். நடக்கும்போது ஆராதிப்போம், உறங்கும் போது ஆராதிப்போம், உட்காரும் போது ஆராதிப்போம், தேவனை நினைக்கும் போதெல்லாம் ஆராதிப்போம் என்றால் அந்த ஆராதனையில ஆவியானவர் நம்மை சூழ்ந்திருப்பதை நாம் காண்போம். ஆச்சரியங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், ஆச்சரியமான கதவுகள் திறக்கும். தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில இறங்கி வரும். ஆமென். காலையிலும் மாலையிலும் ஆராதனை காக்கும் வல்ல இயேசுவே ஆராதனை. மாலையிலும் ஆராதனை காக்கும் வல்ல இயேசுவே
அபிஷேக பிரசன்னம் இறங்கும். அவரை ஆராதிக்க ஆராதிக்க எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் விழுந்து போகும். அவரை ஆராதிக்க ஆராதிக்க பிசாசு ஓடி போவான். அவரை ஆராதிக்க ஆராதிக்க கொள்ள நோயான கொரோனா நிர்மூலமாகும். இயேசுவின் நாமம் உலகமெங்கும் ஆராதிக்கப்பட கொள்ள நோய் கொரோனா நிர்மூலமாகும். Thank you Lord. நன்றி. Amen. 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 உள்ளதமானவரே ஆராதனை, உலகத்தை மீட்டவரே ஆராதனை, உள்ளதமானவரே ஆராதனை, உலகத்தை மீட்டவரே ஆராதனை, உயிரோடு எழுந்தவரே ஆராதனை ஆராதனை, உயிரோடு எழுந்தவரே உமக்கு ஆராதனை ஆராதனை, பிதா குமாரனே ஆராதனை, பரிசுத்த ஆவியே ஆராதனை, பிதா குமாரனே ஆராதனை, பரிசுத்த ஆவியே ஆராதனை, ஆண்டவரே ஆராதனை, ஆவியோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை. இருவர் மூவர் எங்கே நாமத்தில் ஒன்று கூடி ஜெபிப்பீர்களோ உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். நண்பாடுவர்களே, இன்றைக்கு குடும்பங்களில் ஏராளமான வயது முதிர்ந்தோர், சிறு குழந்தைகளோடு கூட குடும்பத்தினர் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த ஒன்று கூடி இருக்கிற நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற இந்த வேலையில் இந்த யூடியூப் வழியாக இந்த ஆராதனையில் எங்கள் பங்கேற்று கொண்டிருந்தாலும் கூட சரி, ஆவியான தேவன், சர்வ வல்லமை ஜீவனுள்ள தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூடவே இருக்கிறார். ஆகவே எந்த நேரத்திலும் எப்பொழுதும் என்னை நோக்கி ஜெபியுங்கள் என்றார் தேவனாகிய கர்த்தர். எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜபத்தை ஏறெடுப்பதே, தேவனோடு நாம் பேசுவது, தேவ பிரசன்னத்தை நாம் உணர்வது, தேவனுடைய தொடுதலை நாம் உணர்வது. அவர் ஜபங்களுக்கு எப்பொழுதும் பதில் தருகிறவர். ஆகவே இந்த ஆராதனையில் எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி நீங்கள் ஜபிக்க கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை வழிநடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜபத்தின் வாஞ்சை தந்தருளோ, ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காண செய்யபமே ஜீவல் ஜபம் ஜெய்யீவிய தீர்க்கு இதுவே சட்டோ, ஜபமே ஜீ ஜீவியத்திற்கு இதுவே சக்கரம்.
முகத்தையே பார்க்கிறவரே, இந்த உலகில் உள்ள எந்த தேசத்தானும் எப்பேற்பட்ட பலீனம் உள்ளவனும் எப்பேற்பட்ட பாவியும் உள்ளமுடைந்து மனம் கசந்து மனம் திரும்பி மண்டை வரும்போது அவன் ஜபத்தை நீர் ஒருபோதும் தள்ளுவதே இல்லை. நீ ஜபத்தை கேட்கிற தேவன். உண்மையாய் மனம் திரும்பி யார் ஒருவர் ஜபிப்பார்களோ அவர்கள் ஜபங்களுக்கு நீ பதில் கொடுக்கிற கர்த்தர். தகப்பனே, இப்பொழுதும் கூட இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்து இந்த ஆராதனையில் பங்கேற்றிருக்கிற ஆண்டவரே, இந்த குடும்பங்களை, உமது பிள்ளைகளை, தனிநபர் ஒவ்வொருவரையும், உம்மை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் தொடுவீராக, இயேசுவின் நாமத்தினால் விடுவிப்பீராக. உதட்டளவிலே ஜபிக்கிறவர்களாக மாத்திரம் இருந்து விடாமல் ஆவி ஆத்மா சரீரத்தில் தன் ஜீவனை உமக்கு அர்ப்பணித்து ஜபிக்கிறவர்களாய் மாற, ஜபத்திற்கு இயேசுவின் நாமத்தில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுகபலத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாய் மாற, ஒவ்வொருவரையும் எங்கள் கர்த்தர் இந்த வேலையிலே தொடுவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். அவர்களுடைய இதயத்தின் விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேற்ற நீர் போதுமானவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிமார்களே, இந்த காலை பரிசுத்த ஆராதனையில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். விசேஷமான ஆராதனை துதியிலே நீங்கள் எல்லாரும் பங்கேற்றீர்கள். உங்களுடைய இதயத்தின் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவன் நிறைவேற்றி அவருடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை சபை குடும்பங்களில் உள்ள பெரியோர் சிறியோர் அத்தனை விசுவாச பிள்ளைகளும் காண்பதோடு மாத்திரமல்ல, சபை பாகுபாடற்ற முறையில் ஏராளமான பேர் இந்த நிகழ்ச்சிகளை காண்கிறதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிற சபைகளில் உத்தமமும் உண்மையும் உள்ள கிறிஸ்து இயேசுவுக்கு உகந்த சாட்சிகளாக நீங்கள் வாழவும், நீங்கள் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனை அறிகிற அறிவில்லாத ஏராளமான ஜனங்களை மெய்யான தேவனாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் வழி நடத்தவும், இந்த செய்திகள் வழியாக பரிசுத்தாவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கூட ஒரு விசேஷித்த செய்தியை தெய்வ ஆவியானவர் எங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறார். எபேசியர் 2 பரிசுத்தாவியானவர் பவுல் அப்போஸ்தலர் வழியாய் உலகத்துக்கு வெளிப்படுத்திய தேவனுடைய மகா பெரிய கிருபையை பற்றிய ஒரு சத்தியம். எபேசியர் 2:8 வாசித்து பாருங்கள். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று இரட்சிப்பு தேவனுடைய மகா பெரிய கிருபையால் நமக்கு வந்ததை பற்றி இதோ இந்த பரிசுத்த வேதம் இந்த உலகத்திற்கு அது போதிக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் மகத்துவம் உள்ளவர், மகிமையானவர். அவருடைய பெயர்களை, பல்லாயிரமான அவருடைய பெயர்களை கிறிஸ்தவ உலகில் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். யெகோவா என்பது அவருடைய பெயர், யெகோவா ராஃபா குணமாக்கும் தேவன் என்பது அவருடைய பெயர், யெகோவா ரூவா கர்த்த நல்ல மெய்ப்பராயிருக்கிறார் என்பது அவருடைய பெயர், யெகோவா நிசி தேவன் பரிசுத்தராக இருக்கிறது என்பது அவருடைய பெயர், யெகோவா ஜக்கெனோ என்பது தேவன் நித்தியமானவர் சத்தியமானவர் என்பது அவருடைய பெயர். இப்படி வேதாகம பெயர்களை எல்லாவற்றையும் கிறிஸ்தவ உலகில் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவனாகிய கடவுள் தன்னுடைய ஆவிக்குரிய பெயர்களை தன்னுடைய ஜனங்கள் அறியும்படி செய்ய தனது ஊழியக்காரனான மோசே இடத்துல தன்னுடைய ஆவிக்குரிய பெயரை அவர் வெளிப்படுத்தினார். யாத்திராகமம் 34:6 வாசித்து பாருங்கள். தேவன் தன்னுடைய ஆவிக்குரிய பெயரை மோசே இடத்துல அவர் சொன்னார். கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன் என்று அவர் தன் ஆவிக்குரிய பெயரை வெளிப்படுத்தினார். இந்த வேதம் போதிக்கும் தேவனுடைய பெயர்களிலே ஒன்று கிருபை. ஆகவதான் பரிசுத்தாவின் ஏவுதலால கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நீங்களும் நாமும் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று மாபெரும் இரட்சிப்பை பற்றி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அதோடு மாத்திரமல்ல, அந்த மகிமையுள்ள தேவனுடைய அந்த இரக்கமும் அந்த கிருபையும் அந்த மகா தயவும் நீடிய சாந்தமும் சத்தியமுள்ள தேவன்தான் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திற்கு கிருபையின் கடவுளாக மனித குலத்தின் மீட்புக்காக அவர் உலகத்திற்கு வெளிப்பட்டார். யோவான் 14:14 வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். அது பிதாவின் மகிமையாயிருந்தது என்று யோவான் அப்போஸ்தலர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு அவர் சொல்லுகிறார். ஆமென் அன்பானவர்களே, இந்த வேதம் போதிக்கிற தேவன் கிருபையும் சத்தியமுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். ஆகவதான் துரோகிகளும் சண்டாளர்களும் அக்கிரமக்காரர்களும் அநியாயக்காரர்களும் துன்மார்க்கர்களும் பாவிகளும்
பாதாளத்தை நோக்கி போகிற மனித குலத்தை பாவத்தின் சம்பளமான சாவை அந்த கிருபையுள்ள கர்த்தர் அந்த இரக்கமுள்ள ஆண்டவர் இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மேல் இருந்த எல்லா விதமான கோப ஆக்கினையை அவர் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தம் தன்மேல் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவருடைய மகா பெரிய கிருபையினால அவருடைய மகா பெரிய இரக்கத்தினால அவர் மனித குலத்தை அவர் ரட்சித்தார். இன்றைக்கும் கூட எந்த ஜாதியானும் எந்த தேசத்தானும் எப்பேற்பட்ட மனிதனும் தன் பாவங்களுக்கு மனம் வருந்தி அவைகளை நான் விட்டுவிடுகிறேன், என் ஆண்டவராக இயேசுவே என்னை மன்னியும், என்னை ரட்சியும், என்னை நீர் உமது மகனாய் மகளாய் ஏற்றுக்கொள்ளும் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிருபையினால அந்த இரக்கத்தினால இன்றைக்கும் ஒவ்வொருவரையும் அவர் ரட்சிக்கிறார். லூக்கா 4 18-19 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்து இதோ இந்த வசனம் இன்றைக்கு நிறைவேறுகிறது என்று சொல்லி அவர் வளர்ந்த நாசரேத் ஊரிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை 61 அவர் வாசித்து இந்த வசனம் இந்த நாளில் இங்கு நிறைவேறுகிறது என்று சொன்னார். அந்த வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கவும், நொறுங்குண்ட இருதயத்திற்கு சுகம் கொடுக்கவும், குருடருக்கு பார்வையற்ற குருடருக்கு பார்வையை கொடுக்கவும், இதோ சிதறிபோன மக்களுக்கு வாழ்வு கொடுக்கவும், அதோடு மாத்திரமல்ல எளியோருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், இந்த முழு உலகிலே தேவனை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் நானே கர்த்தர் என்ற சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்கவும், அந்த கிருபையினால அந்த இரக்கத்தினால மகா தயவினால மனித குலத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்த கர்த்தர் தேவனுடைய இதோ கிருபையின் காலத்தை, இரக்கத்தின் காலத்தை, அதாவது அனுகிரக காலத்தை நான் அறிவிக்கவும் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொன்னார். ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்றைக்கு உலகத்தின் பாவங்களை சுமந்து, உலகத்தின் சாபங்களை சுமந்து, உலகத்தின் அக்கிரமங்களை சுமந்து, மனித குலத்தினுடைய எல்லா விதமான கேடுபாடுகளையும் வியாதிகளையும் தீமைகளையும் பாதாளத்தினுடைய சகல ஆக்கினைகளையும் சிலுவையின் மேல் ஏற்றுக்கொண்டு இந்த மனித குலத்தை மன்னித்து தன்னுடைய நித்திய பலியினாலே, தன்னுடைய நித்திய மீட்பினாலே உலகத்தை மன்னிக்க அவர் சித்தமானாரோ, அதிலிருந்து பரலோகம் சென்ற இயேசு திரும்பி வரும் வரைக்கும், இந்த உலகம் முடிகிற வரைக்கும் தேவனுடைய அனுகிரக காலம் உலகமெங்கும் அறிவிக்கப்படுகிறது. அதுதான் கிருபையின் காலம். எப்பேற்பட்ட பாவியம் மனம் திரும்பி வரும்போது அவனை ஆண்டவர் இயேசு மன்னித்து ஏற்றுக்கொள்வார். எப்பேற்பட்ட துன்மார்க்கனும் மனம் திரும்பி வரும் பொழுது அவனை கர்த்தர் கிருபையோடு கூட மன்னித்து ஏற்றுக்கொள்வார். எப்பேற்பட்ட சத்ருவையும் மனம் திரும்பி வரும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுக்காக தான் சிலுவையிலப்பட்ட பாடுகளின் இரத்தத்தாலே அவனை கழுவி மனம் முருகி அவனை மீண்டுமாக தன் மகனாய் மகளாய் தேவன் ஏற்றுக்கொள்வார். பின் வாங்கி போன எத்தனை கோடி மக்களாக இருக்கட்டும், அவர்கள் மீண்டும் மீண்டுமாக தேவனுடைய ரட்சிப்பின் உதவியை கேட்கும் பொழுது கிருபையோடு கூட தேவன் அவர்களை தாங்கி கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு உலகிலே எவ்வளவாய் பாவங்கள் பெருகியிருக்கிறது, எவ்வளவாய் மதவெறி, எவ்வளவாய் ஜாதி வெறி, எவ்வளவாய் கொலைகள் கொள்ளைகள், எவ்வளவாய் வேசித்தனங்கள் விபச்சாரங்கள் இன்றைக்கு பூமியில் பெருகியிருக்கிறது அல்லவா? ஆனால் பல்லுக்கு பல், இரத்தத்துக்கு இரத்தம், உயிருக்கு உயிர் என்று முற்காலத்தில் எல்லா தவறுகளுக்கும் பழிவாங்கின தேவனாகிய கடவுள் மனித குலத்தினுடைய எல்லா கோபங்களையும் எல்லா பழிவாங்குதலையும் பாவம் அறியாத தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மேல் சிலுவையில் வைத்ததின் விளைவு இன்றைக்கு தேவன் இந்த மனித குலத்தின் மேல் மனம் திரும்பி என்னெண்டே வாருங்கள் என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால கிருபையோடு கூட இரக்கத்தோடு கூட ஒவ்வொருவரையும் ரட்சிக்க தேவன் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அன்பானவர்களே, இந்த உலகம் முடியும் வட்டம் பிதாவின் மகிமையோடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க இந்த உலகின் கடைசி காலத்தில் வரும் மட்டம் சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினுடைய கிருபை உலகம் எங்கும்
அனுதனமும் 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 ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையினாலே ரட்சிப்பை கொடுக்க, அந்த கிருபையினாலே பாவ மன்னிப்பை கொடுக்க, அந்த கிருபையினாலே ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்க, அந்த கிருபையினாலே தேவனே என்னை மன்னியும் ஏற்றுக்கொள்ளும் என்று மன்றாடி ஒப்பு கொடுக்கிற எவராக இருந்தாலும் சரி, அந்த கிருபையினாலே தேவன் அவர்களை தூக்கி நிறுத்த அந்த கிருபையின் கடவுள் இரக்கமுள்ளவராய் தயவுள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென் அன்பானவர்களே. ரோமர் 5:20 இப்படியாய் சொல்கிறது, பாவம் பெருகின இடத்தில் தேவனுடைய கிருபை பெருகியது என்று சொல்லி. எவ்வளவுக்கெவ்வளவு இந்த உலகில் பாவம் பெருகியதோ அவ்வளவுக்கவ்வளவாய் கிறிஸ்து இயேசு சிந்திய ரத்தத்தினாலே கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து தன்னைத்தானே ஜீவபலியாய் கொடுத்து மனித குலத்தின் மீட்புக்காக தன்னையே அவர் கொடுத்து விட்டதுனால எவ்வளவுக்கெவ்வளவு உலகில் பாவம் பெருகி போய் கொண்டிருந்தாலும் தேவனுடைய கிருபை அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் அழிந்து விடக்கூடாது, அவர்கள் நிர்மலமாய் விடக்கூடாது, அவர்கள் மனம் திரும்பி தேவன் என்று திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி கிருபையை தேவன் பெருகிக்கொண்டே போகிறாராம், பெருகிக்கொண்டே போகிறாராம். ஆகவேதான் 2 Corinthians 5:19 பாருங்கள், தேவனானவர் உலகத்தின் பாவங்களை அவர் பாராமல் எண்ணாமல் பார்த்துருக்கலா, அவர் உலகத்தின் பாவங்களை பாராமல் உலகத்தின் பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லோரும் தன்னோடு கூட வந்து ஒப்புரவாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த மாபெரும் சுவிசேஷத்தை தான் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் அவர்கள் தேசமெங்கும் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பார்க்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கூட இந்த மாபெரும் கிருபையின் மனம் திரும்பும் செய்தியைதான் அவர் அறிவித்தார்கள். என் அன்பான சகோதரனை சகோதரிமார்களே, தேவனுடைய கிருபை எங்கெல்லாம் பாவம் பெருகியிருக்கிறதோ அங்கெல்லாம் கிறிஸ்து இயேசு பட்ட பாடுகளை பிதாவானவர் நினைக்கிறார். ஆகவேதானே இந்த உலகம் முடியும் மட்டும் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரும் மட்டும் பிதாவின் வலது பக்கத்தில் பரலோகத்தில் அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து உலகில் ஒவ்வொருவருடைய மீட்புக்காக தான் பட்ட பாடுகளையும் தான் அடைந்த காயங்களையும் தான் நித்திய பலி ஆனதையும் பிதாவானவர்களுக்கு தன்னைத்தானே அவர் காட்டி இந்த உலகத்தை மன்னியும் ஒவ்வொருவர் மேல் இரக்கம் காட்டும் ஒவ்வொருவரையும் ரட்சியும் என்று சொல்லி பிதாவிடத்தில் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி மன்றாடுகிறவராயிருக்கிறார். இதுதான் கிருபை என்பது. ஆகவே அன்பான சகோதரனே சகோதரிகளே, அந்த கிருபையினால ஆண்டவர் இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீட்கப்படுகிறார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். காரணம், நாம் அனுகிரக காலத்தில் கிருபையின் காலத்தில் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவையின் கீழே நாம் சரணடையும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் தேவனுடைய பெரிதான மகிமையான ஒரு கிருபை. ஆகவேதான் 1 Timothy 1:15 பாருங்கள், பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறது, பாவிகளை மீட்டு ரட்சிக்கவே, பாவிகளை மீட்டு ரட்சிக்கவே அந்த ஒளியான கடவுள், அந்த ஆதி மந்தபமான கடவுள், அந்த முதலும் முடிவுமான கடவுள் பாவிகளை மீட்டு ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று அந்த மாபெரும் கிருபையின் செய்தியை இந்த வேதம் போதிக்கிறது. இந்த உலகம் முடிகிற வரைக்கும் அன்பானவர்களே, எல்லா தேசங்களிலும் எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் எல்லா கிராமங்களிலும் எல்லா வீதிகளிலும் எல்லா மருத்துவமனைகளிலும் எங்கு எந்த சிறைச்சாலைகளிலும் எப்படிப்பட்ட தனி மனிதனுக்கும் பாவிகளை மீட்கவே இயேசு கிறிஸ்து வந்தார், அவரெண்டை நீ மனம் திரும்பி வருவாயா, நீ அழிந்து போவதை தேவன் விரும்பவில்லை, நீ நித்தியமாய் பரலோகத்தில் தேவனோடு வாழ்வதை அவர் விரும்புகிறார், உன்னை மன்னிக்க தேவன் ஆவலுள்ளவராய் காத்திருக்கிறார், கிறிஸ்து இயேசு ஒன்றை வருவாயா என்று சொல்லி இந்த கிருபை நற்செய்தியை அறிவிக்கத்தான் பரிசுத்த ஆவியானவர் தன் சபையை ஸ்தாபித்தார். தன்னுடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களை மிஷினரிகளை ஊழியக்காரர்களை ஊழியக்காரிகளை சுவிசேஷகர்களை உலகமெங்கும் இன்றைக்கும் இந்த அன்பின் கிருபையின் செய்தியை தேவன் அறிவித்து கொண்டே இருக்கிறார். மத்தேயு 20:28 பாருங்கள்,
நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், எல்லாரையும் மீட்கும் பொருட்டு என்னுடைய ஜீவனையே நான் கையளிக்கிறேன். இதுதான் அந்த கிருபை. என் அன்பான சகோதரனே சகோதரிகளே, நம்முடைய முன்னோர்களால் நாம் மீட்கப்படவில்லை, நம்முடைய தாத்தா பாட்டியால் நாம் ஒன்றும் ரட்சிக்கப்படவில்லை, நம்முடைய தாய் தகப்பனால் அவர்களுடைய ஜபத்தினால் நாம் ஒன்றும் மீட்கப்படவில்லை. மாறாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளின் மீட்புக்காக அந்த கிருபையின் கர்த்தர் தன்னைத்தானே ஜீவ பலியாய் பரிசுத்த பலியாய் சிலுவையிலே கொடுத்ததின் விளைவு நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டோம், நாம் எல்லோரும் மீட்கப்பட்டோம். இந்த சத்தியத்தை தான் இந்த நாளில இந்த கால ஆராதனையில் நீங்கள் எல்லோருமாய் உங்கள் உள்ளத்தில் அறிந்து கொள்ளும்படி நீங்களும் நாமும் எல்லோருமாய் அந்த கிருபையின் தேவனுக்கு நன்றி உள்ள ஜனங்களாய் வாழும்படி பரிசுத்தாவியானவர் இந்த செய்தி வழியாக உங்களோடு நம்மோடு கூட அவர் பேசுகிறார். உங்களுடைய குற்றங்களை நம்முடைய குற்றங்களை ஒன்றும் கூட தேவன் கணக்கு பாராமல் இயேசு கிறிஸ்து இந்த இரத்தத்தால் நம்மை பரிபூர்ணமாய் மன்னித்தார் அல்லவா, அதே போலதான் இன்றைக்கு நாம் பார்க்கிற எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவண்டை வரும் பொழுது அவர்கள் குற்றம் குறைகளெல்லாம் கணக்கு பார்த்து கொண்டு தேவன் இல்லாமல் கிறிஸ்து சிலுவையில் அவர்கள் மீட்புக்காக சிந்திய அந்த இரத்தத்தை இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பாவியின் மீட்புக்காக தன் ஜீவனையே அவர் கொடுத்தாரே, அதான் கிருபை. ஆகவே இந்த மாபெரும் சத்தியத்தை தான் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துவிக்க நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் மகா கிருபை உள்ளவர், மகா தயவுள்ளவர். அந்த கிருபையினால அவரை விசுவாசிப்பதிலிருந்து நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே பைபிள் சொல்லுகிறது, எபேசியர் 1:7 பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே நமக்கு பாவ மன்னிப்பு அவருடைய இரத்தத்தாலே நமக்கு வந்தது. அல்லேலூயா! எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் அல்லவா, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, அவர் சிந்திய இரத்தத்தாலே நமக்கு பாவ மன்னிப்பு அந்த மீட்பு நமக்கு இந்த உலகத்தில் வந்தது. ஆகவே இதை தான் பரிசுத்த பவுல் பரிசுத்தாவின் ஏவுதலால் எழுதுகிறார். 1 பேதுரு 1:19 பாருங்கள், குற்றமில்லாத மாசற்ற ஆற்றுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கின்றீர்களே. எத்தனை அற்புதமான சத்தியம் என்று உங்களுக்கு புரிகிறதா? ஆமென் அன்பானவர்களே, அவர் சிந்திய அந்த மகத்துவமுள்ள இரத்தத்தால் நாம் எல்லோரும் மீட்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய மகத்துவத்தினால நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, 1 பேதுரு 1:18 பாருங்க, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வசுக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல். பார்த்துருக்களா, அழிந்து போகிற தங்கத்தை கொடுத்தோ வெள்ளியை கொடுத்தோ ஒரு பாவி மீட்கப்படாமல் வெளியேற பெற்ற இரத்தமான இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் நீங்கள் மீட்கப்பட்டீர்களே. அன்பான தேவ ஜனங்களே, இதற்கு பேர் தான் கிருபை. நிபந்தனை இல்லாமல் கர்த்தரா இயேசு மனம் திரும்பும் எந்த பாவியும் அவர் மன்னித்து ரட்சிக்கிறார். அவனை பிதாவின் மகனாக மகளாக தேவன் மாற்றிவிடுகிறார். பரலோகத்தின் நித்திய ஜீவனின் ஜனங்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து மாற்றிவிடுகிறார். அவர்களை கனமுள்ள ஜனங்களாக இந்த பூமியில் தேவன் நிறுத்துகிறார். அவர்கள் சபையில் மிகவும் உயர்ந்த இடத்தில் வரும்படி தேவன் செய்து விடுகிறார். ஜனங்கள் மத்தியில் விசேஷித்த ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்களாய் வரும்படி செய்து விடுகிறார். நாம் பரலோக பிதாவை அப்பா பிதாவை என்று அழைக்கும்படி கர்த்தர் செய்து விடுகிறார். அந்த கிருபையினுடைய மகிமை எவ்வளோ பெரிது என்று சற்று யோசித்து பாருங்கள். வேதத்தை எடுக்க நாம் தகுதி இல்லாதவர்கள், இயேசு என்ற பெயரை சொல்ல நாம் அருகதை இல்லாதவர்கள், வேத வசனத்தை வாயால் பேச நமக்கு கொஞ்சம் கூட உரிமையே கிடையாது. அப்பா என்று சொல்ல நமக்கு கொஞ்சம் கூட அருகதையே இல்லை. ஒரு காலத்தில் நாம் எல்லோரும் ஆண்டவர் இயேசுவுக்கு சத்துருக்களாக இருந்தவர்கள், சிலைகளுக்கு முன்பு சுருமங்களுக்கு முன்பு ஒரு காலத்தில் நாம் விழுந்து கிடந்தவர்கள், நாம் பாதாள படுகுழி நோக்கி ஒரு காலத்தில் நாம் போய் கொண்டிருந்தவர்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அந்த நித்திய கிருபை, அந்த நித்திய அன்பு நிபந்தனை இல்லாமல்
நம்மை அழிவிலிருந்து எடுப்பதற்காக நம்மை பரலோக ஜனங்களாய் மாற்றுவதற்காக அந்த கர்த்தராகிய இயேசு கிருபையினாலே மகா பெரு இரக்கத்தினாலே மகா தயவினாலே அந்த சத்தியமுள்ள தேவன் நம்மை ஜீவனை கொடுத்து ரட்சித்தார். இதுதான் அவருடைய கிருபை. அவருடைய இரத்தத்தாலே பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் அன்பானவர்களே. எபேசியர் 4 7 வசனத்தை பாருங்க. ஆகையால் இதோ இயேசு கிறிஸ்துவினால அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த செய்தி. அவர்கள் எந்த ஜாதியோ எந்த இனமோ எந்த குலமோ எந்த கோத்திரமோ, இந்த முழு மனித குலத்தின் மீட்புக்காக தேவனுடைய குமாரனான இயேசு கிறிஸ்து கிருபையின் கர்த்தர் தன்னைத்தானே மீட்பாக தன்னைத்தானே ரட்சிப்பாக மனித குலத்துக்கு கொடுத்ததுனால இந்த உலகில் வாழும் எந்த ஜாதியானுக்கும் எந்த தேசத்தானுக்கும் இன்றை வரைக்கும் ஆண்டவர் இயேசுவை அறியாதவர்களாகவோ அல்லது ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவோ அல்லது எதிர்க்கிறவர்களாகவோ கூட பல பேர் பல கோடி பேர் இருக்கிறார். ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது பாருங்க, அந்த கிருபை கிறிஸ்துவினால ஒவ்வொருவருக்கும் அது அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பான சகோதரனே சகோதரிகளே, இந்த பொல்லாத கொரோனா என்ற மரண நோய் சூழ்ந்திருக்கிற இந்த உலகிலே இன்றைக்கும் நாம் சுகமாய் வாழ்கிறோமே, இதுக்கு பேர் தான் தேவனுடைய கிருபை. எத்தனை மேடு பள்ளங்களை நாம் சந்தித்தோம் ஆனாலும் நாம் நிலைத்திருக்கிறோமே, இதுக்கு பேர் தான் தேவனுடைய கிருபை. எத்தனை எதிரிகளை பார்த்தோம், எத்தனை எதிர்ப்புகளை பார்த்தோம், எத்தனை இருளான வழிகளை பார்த்தோம், எத்தனை கோணலான வழிகளை பார்த்தோம், எத்தனை பாதாள பிரச்சனைகளை கண்டோம், இவை எல்லாவற்றிலும் நாம் மீண்டு வந்து தேவனுக்கு சொந்த ஜனங்களாய் நிற்கிறோமே, இதற்கு பேர் தான் கிருபை. ஆகவே அந்த கிருபை இந்த பூமியில் ஒவ்வொரு ஜாதியானுக்கும் ஒவ்வொரு தேசத்தானுக்கும் கிறிஸ்து இயேசு வழியாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையினால தான் மனம் திரும்புகிற எவனுக்குமே அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் ரட்சிப்பினுடைய நிச்சயத்தையும் தேவனாகிய கடவுள் இலவசமாக அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா! எத்தனை மகிமை! அது எத்தனை பெரிய மகிமை என்று எண்ணி பாருங்கள். ஆகவேதான் எபேசியர் 2:8 போதிக்கிறது, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய மகா பெரிய ஈவு என்று சொல்கிறது. ஆமென் அன்பானவர்களே, நாம் எல்லோரும் மீட்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டது, அபிஷேகிக்கப்பட்டது, தேவனுடைய பிள்ளைகளாக மாறினது, தேவனுடைய ஜனங்களாக மாறினது, தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகளாகவும் மாறினது. எல்லாமே கிருபை தான். நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் எல்லாம் ஜெயம் பெற்று வளர்வது எல்லாமே கிருபை தான். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தடைகளை உடைத்து நாம் முன்னேறி வருவது எல்லாமே கிருபை தான். இந்த கிருபையினால தான் நாம் எல்லோரும் இன்றைக்கும் வாழ்கிறோம். நல்லது. எபேசியர் 3:7 பாருங்கள். பரிசுத்த பவுல் இப்படியாக சொல்கிறார், கிருபையினால சுவிசேஷ ஊழியக்காரனாக நான் மாறினேன் என்று சொல்கிறார். நான் பெரிய ஒரு சுவிசேஷ ஊழியக்காரனாக மாறினதுக்கு என்ன காரணம்? ஆண்டவராய் இயேசுவினுடைய கிருபையே. அவர் ஒரு காலத்தில் மத வெறியனாக இருந்தவர், அவர் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை விரோதிக்கிறவராக, கிறிஸ்தவர்களை அழிக்கிறவராக, கிறிஸ்தவர்களையே கண்டாலே கொஞ்சம் கூட அவருக்கு பிடிக்காத ஒரு மதவெறி பிடித்த மனிதனாக, அந்த யூத மதத்தின் வெறி பிடித்த ஒரு மனிதனாக அவர் ஒரு மிருகம் போல அவர் இருந்தவர். அப்படிப்பட்டவரை கர்த்தர் அழிவிலிருந்து மீட்டு கொண்டார். அவர் வாயிலிருந்தே ஆண்டவர் இயேசுவை விசுவாசி நீ மீட்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்வாய் என்ற அந்த மாபெரும் சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் செய்தார். ஆகவேதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடைய கிருபையினால இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியக்காரனாக நான் மாறினேன். ஆமென் அன்பானவர்களே, நாம் எல்லாம் இயேசுவின் பெயரை இன்றைக்கு உலகமெங்கும் சென்று அறிவிக்கிறோம், பட்டணங்கள் தோறும் அறிவிக்கிறோம், சபைகள் தோறும் அறிவிக்கிறோம் என்றால் இது நம்முடைய தாளந்தா, அல்லது நம்முடைய திறமையா, அல்லது நம்முடைய அப்பா அம்மா செய்த புண்ணியங்களா, அல்லது நம்முடைய முற்பூதாக்கள் செய்த எல்லா விதமான நன்மையான காரியங்களா? ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம் மீட்புக்காக சிந்திய இரத்தத்தால், தேவனுடைய கிருபையால் தான்
அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ஜனங்களாக இயேசு கிறிஸ்து என்கிற அந்த உன்னத நாமத்தை உச்சரிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, ரோமர் 12:6 பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, கிருபையினால அவனவனுக்கு தேவ வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை அற்புதம் இல்லையா? ஒரு காலத்தில் பிசாசு நம்மை துரத்தி கொண்டிருந்தான், ஆனால் இன்றைக்கு இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட நாம் இயேசுவின் பெயரை சொல்லும் பொழுது நமக்கு முன்பு பிசாசு ஓடி போய் விடுகிறான். இதுதான் கிருபை. என் அன்பான சகோதரனே சகோதரிகளே, தேவ கிருபையால் தான் அவனவனுக்கு வரங்கள் கொடுக்கப்படுகிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, எபேசியர் 4:8 பாருங்க, அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை பெற்றுக்கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நித்திய பலியாய் சிலுவையில் தன்னை கொடுத்ததின் விளைவு அவர் சாவை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், பரலோகம் ஏறி சென்று பிதாவின் மகத்துவத்தை, பரிசுத்தாவியினுடைய மகத்துவத்தை அவர் பெற்று ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு உலகமெங்கும் ஊழியம் செய்யக்கூடிய எவராயிருந்தாலும், முழு உள்ளத்தோடு வாஞ்சியோடு ஊழியம் செய்யக்கூடிய பெரியோரோ சிறியோரோ, படித்தவரோ படிக்காதவர்களோ, ஏழைகளோ அல்லது சாதாரணமானவர்களோ, யாரோ இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், அவர்கள் ஜபத்தினால வியாதிகள் மறையவும், பிசாசுகள் ஓடவும், கட்டுக்கள் புரியவும், பாவிகள் மனம் திரும்பவும் தேவன் அப்படிப்பட்டதான வரங்களை கொடுத்திருக்கிறார். இது கர்த்தர் நமக்கு சம்பாதித்து கொடுத்த மகிமை. அவருடைய கிருபையினால தான் இந்த வரங்கள் நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது. இதுதான் தேவனுடைய கிருபை. எத்தனை அற்புதமானதல்லவா, எத்தனை ஆச்சரியமானதல்லவா? அப்போஸ்தலர் 3:10 முதல் 10 பாருங்கள். அன்றைக்கு எருசலேம் ஆலயத்துக்கு பேதுருவும் யோவானும் போகும் பொழுது அங்கே தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் கால்கள் ரெண்டும் நடக்க முடியாத முடமாய் போன ஒருவன் அங்கே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். பேதுருவும் யோவானும் போகும் பொழுது அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்குமோ என்று தன் கைகளை உயர்த்தி அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பேதுரு அவனை பார்த்து என்ன சொல்கிறார், நீ நினைக்கிறபடி உனக்கு கொடுக்க எங்களிடத்துல தங்க காசோ வெள்ளிக்காசோ ஒன்றும் இல்லை, ஆனால் எங்களிடத்தில் இருப்பதை உனக்கு நாங்கள் கொடுக்கிறோம், நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னபோது உடனே அவன் கால்கள் பலனடைந்து அவன் எழுந்து குதித்து ஓட ஆரம்பித்து விட்டான். என் அன்பான சகோதரனே சகோதரிகளே, இந்த அற்புதம் எருசலேமை அசைத்தது. இது எப்படி நடந்தது? 10 பாருங்க, எல்லோரும் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன, இது எங்களால் நடந்ததல்ல, நீங்கள் சிலுவையில் தூக்கி கொலை செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் உயிரோடு எழுப்பினார், இயேசுவின் நாமத்தினால் தான் இது நடந்தது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதுதான் அன்பானவர்கள் அந்த வரம். எத்தனை அற்புதம் இல்லையா? என் அன்பான சகோதரனே சகோதரிகளே, ஆகவே கிருபையினால தான் வரங்களை இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை தேடும், முழுவுள்ளத்தோடு தேடும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தர் ஈவாக கொடுக்கிறார். அது இலவசமாக கொடுக்கிறார் அவருடைய கிருபையினால தான். அதோடு மாத்திரமல்ல, 2 Corinthians 9:8 பாருங்கள், பரிசுத்த வேதம் இப்படியாக சொல்கிறது, ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமடைய, பார்த்தீர்களா, இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கிற எவர் ஒருவரும் அவர்கள் கைட்டு செய்யும் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும், அவர்கள் செய்யும் வேலை ஆசீர்வதிக்கப்படும், அவர்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும், அவர்களுடைய படிப்பு அறிவு ஆசீர்வதிக்கப்படும், அவர்களுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும், அவர்களுடைய நிலத்தின் பணிகள் ஆசீர்வதிக்கப்படும், அவர்கள் எதில் ஈடுபட்டாலும் இயேசுவின் நாமத்தினால அவர்கள் ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளவும். அதோடு மாத்திரமல்ல, இயேசுவின் பெயரால நற்செயல்களில் நாம் நிலைத்திருக்கவும். உங்களில் எளியோருக்கு என்ன செய்தீர்கள், அது எனக்கே செய்தீர்கள் என்றார் அல்லவா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அன்பானவர்களை, விழுந்தவர்களை தூக்குவது, பசித்தவருக்கு உணவு கொடுப்பது, ஆடை இல்லாதவருக்கு ஆடை கொடுப்பது, வழிதவறி போனவர்களை நல்வழிப்படுத்துவது, அனாதைகளை ஆதரிப்பது, கைவிடப்பட்ட முதியோர்களை ஆதரிப்பது, பல விதத்தில் துன்பப்பட்டிருக்கிற எவராயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது,
அவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பது. இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். ஆம், இந்த நற்செயல்களில் நாம் எல்லோரும் நிலைத்திருக்கவே தேவனுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்துருக்கலா, அவருடைய கிருபையினால தான் ஆசீர்வாதம், அவருடைய கிருபையினால தான சம்பூர்ணமான நன்மைகள், அவருடைய கிருபையினால தானே நமக்கு சுகம், அவருடைய கிருபையினால தானே நமக்கு ஜெயம், அவருடைய கிருபையினால தானே நற்செயல்கள். எல்லாமே கிருபை தான், அவருடைய கிருபையால் நாம் வாழ்கிறோம். ஆபிடன்பானவர்களே, 2 கொரிந்தியர் 12:9 பாருங்கள். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் பல தேசங்களுக்கு சென்று ஊழியம் செய்த பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர், பல கோடி மக்களை சந்தித்து கிறிஸ்துவின் நாமத்தை அறிவித்த பவுல் அப்போஸ்தலர், பல ராஜாக்கள் முன்பு இயேசுவின் நாமத்தை உறுதியாய் சொல்லி அவர்களை மனம் திருப்பிய பவுல் அப்போஸ்தலர், உடலில் வயது ஆக 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 பல பலையின நோய்கள் அவர் உடலை தாக்கியது. அப்பொழுது கர்த்தரிடத்தில் அவர் மன்றாடிய போது 2 கொரிந்தியர் 12:9 பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலையினத்தில் என் பலம் விளங்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பார்த்துருக்கலா, நாம் எந்த போராட்டங்கள் வந்தாலும், எப்பேர் நோய்கள் தாக்கினாலும், எப்பேற்பட்ட பலையினங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், கர்த்தர் இயேசுவினுடைய கிருபை உங்களை விட்டு ஒருபோதும் விலகாது. அந்த கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலகீனத்தில் என் பலம் விளங்கும் என்று சொன்னார். எவ்வளோ அற்புதமான ஒரு சத்தியம் அல்லவா? என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, இந்த கொரோனா உலகை சூழ்ந்து ஆளுகை பண்ணும் இந்த காலத்தில் கூட கிருபை தான் தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறது. இயேசுவின் கிருபை ஒவ்வொரு குடும்பங்களையும் எல்லோரையும் பாதுகாக்கிறது. தேவனுடைய கிருபை ஊழியர்கள் ஊழியக்காரிகளை பாதுகாக்கிறது. கர்த்தருடைய கிருபை தான் அவருடைய சபை ஜனங்களை பாதுகாக்கிறது. தேவனுடைய கிருபை தான் இயேசுவின் நாமத்தை தேடுகிறவர்களை பாதுகாக்கிறது. எல்லாமே கிருபை தான். உன் பலகீனத்தில் என் பலம் விளங்கும் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அன்பானவர்களே, கிருபையால் ரட்சிக்கப்பட்ட நாம், கிருபையால் நிறையப்பட்ட நாம், கிருபையால் மன்னிக்கப்படுகிற நாம், அவருடைய கிருபையாலே வாழ்கிறோம், அவருடைய கிருபையாலே ஊழியம் செய்கிறோம், அவருடைய கிருபையால் வரங்கள் கொடுக்கப்படுகிறது, அவருடைய கிருபையால் நாம் ஜெயம் பெறுகிறோம், அவருடைய கிருபையால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், அவருடைய கிருபையால் தான் நாமும் நமது பிள்ளைகளும் குடும்பங்களும், உங்களுடைய குடும்பங்களும் கோத்திரங்களும் உயர்த்தப்படும். அவருடைய கிருபை தான். என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, எல்லாமே தேவனுடைய கிருபை. நல்லது. ரோமர் 6:1 பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது. ரோமர் 6:1. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாமா? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி, இது மிக முக்கியமான ஒரு பிரசங்கம். என்றால் எல்லாமே கிருபை. எந்த பாவியின் மேலும் தேவன் கிருபை, எப்பேற்பட்ட துரோகியின் மேலும் அவர் கிருபை வச்சிருக்கிறார், எப்பேற்பட்ட துன்மார்க்கு மேலும் அவர் கிருபை வச்சிருக்கிறார். அதனால் கிருபை அங்கு பெருகி இருக்கிறது அல்லவா? அதனால் பாவத்தில் நாம் வாழலாமா? என்றால் கிருபை, என்ன பண்ணாலும் அவர் மன்னிக்க போகிறார், என்ன செஞ்சாலும் அவர் பார்க்காமல் இருக்க போகிறார், எப்படி இருந்தாலும் அவர் பார்க்காமல் இருந்துட போகிறார். பாவத்தில் நாம் நிலைக்கலாமா? இல்லை, கூடாது என்று சொல்கிறது. கிருபை என்பது எதற்காக என்றால், அந்நியாயத்தில் நீ வளர்ந்து போவதற்கல்ல, அந்நியாயத்தை விட்டு வெளியே வருவதற்குத்தான் கிருபை. கிருபை எதற்கென்றால், நீ பாவ படுகுழியிலே படுத்து கொண்டு இருப்பதற்காக அல்ல கிருபை, அந்த படுகுழியை விட்டு வெளியில் ஏறி வருவதற்குத்தான் தேவ கிருபை. என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, 2 தீமோத்தேயு 2:19 பாருங்க, இயேசுவின் பெயரை சொல்லுகிறவன் அந்நியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நீ அந்நியாயத்தை விட்டு விலகுவதற்குத்தான் கிருபை, அந்நியாயத்தில் போய் விழுவதற்கல்ல கிருபை. ஆகைய அன்பான சகோதரனே, சகோதரிகளே, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகில் இந்த கிருபை என்ற வார்த்தை கிறிஸ்தவ உலகில் அதிகமாக பேசப்படும், அதிகமாக போதிக்கப்படுகிறது, அதிகமாக பாடல் பாடப்படுகிறது, கிருபையை பற்றியே விதவிதமான பாடல்கள் எல்லாம். ஆனால் கிருபை எதற்காக என்றால், நீ தொடர்ந்து தவறு செய்து கொண்டிருப்பதற்கல்ல,
நீ தொடர்ந்து அநியாயத்தில் நடப்பதற்கல்ல, கேடுகளில் இருப்பதற்கல்ல, மோசம் பண்ணி கொண்டிருப்பதற்கல்ல. கிருபை என்பது உன்னையே நீ பாவத்தால் கெடுத்து கொண்டிருப்பதற்கல்ல கிருபை. கெட்டு போன ஒவ்வொருவரும் மனம் திரும்பி வெளியே வருவதற்கு கிருபை. அழிவை போகிறவர்கள் அந்த வழியிலிருந்து நித்திய வாழ்வுக்கு திரும்பி வருவதுதான் கிருபை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்குத்தான் கிருபை. உங்களுடைய நடைமுறை பவனைகளை மாற்றிக்கொள்வதற்கு கிருபை. ஆகவே அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, கிருபையை இதற்காகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த வேத புத்தகத்தில் கிருபையை நாம் தவறாய் உபயோகிக்க ஆரம்பிப்போம் என்றால் அந்த கிருபையே நம்மை தலைக்கீழாக மாற்றி போட்டுவிடும் என்பதைத்தான் இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு போதித்தார், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் உடைந்து போவான், ஆனால் இந்த கல் யார் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான். பார்த்துருக்கலாம். ஆகவே அன்பானவர்களே, ஒவ்வொருவரையும் மனம் திருப்புவது கிருபை, இருட்டில் இருக்கிறவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது கிருபை, ஒவ்வொருவரையும் சீர்படுத்துவது கிருபை, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகமாக்குவது கிருபை, ஒவ்வொருவரையும் மன்னிப்பது கிருபை. ஆனால் அந்த கிருபை இருக்கிறது என்பதற்காக வேண்டி தொடர்ந்து அநீதி செய்து கொண்டோ, தொடர்ந்து அநியாயம் செய்து கொண்டோ, தொடர்ந்து கேடுகளில் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த கிருபை தலைக்களாக மாறும். இந்த பாறையின் மேல் மோதுகிறவன் உடைந்து போவான், ஆனால் இந்த பாறை, இந்த கல் யார் மேல் மோதுமோ அவன் நசுங்கி போவான். இதைதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் உங்களுக்கு நமக்கு எச்சரிப்பாக அவர் சொல்ல விரும்புகிறார். யூதா எழுதின நிருபத்தில் முதல் அதிகாரம் 4வது வசனம், வெளிப்படுத்தல் விசேஷத்திற்கு முன்பு இருக்கிற புஸ்தகம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, பார்த்துருக்கலா, என்ன பண்ணாலும் மன்னிக்கிறாரு, என்ன பண்ணாலும் ஏற்றுக்கிறாரு, என்ன பண்ணாலும் ஜெபம் பண்ணிட்டா பரவாயில்ல அனு விட்டுறாரு இல்லையா. அப்போ கிருபையை தவறுதலாக பயன்படுத்துவது, கிருபையை அநியாயத்துக்கு பயன்படுத்துவது, கிருபையை மோசம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவது, கிருபையை இச்சைக்கு பயன்படுத்துவது, வேசித்தனத்துக்கு பயன்படுத்துவது, கிருபையை அக்கிரமத்துக்கு பயன்படுத்துவது. என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, ஆகவே யூதா புஸ்தகம் முதல் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது பாருங்கள், ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுறைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினை அடைவார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா, தேவனை அறிகிற அறிவில்லாமல் கூட்டத்தோடு கூட்டமாக நிறைய பேர் கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே நுழைந்து விடுகிறார்கள். அவர்கள் தேவனை அறியவே இல்லை, மெய்யான மனம் திரும்புதல் அவர் நடக்கவே இல்லை. ஏதோ தாத்தா பாட்டி கிறிஸ்தவங்க, அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, நானும் அப்படித்தான் என்று வளர்ந்து விட்டவர்கள். இப்படி என்ன நடக்கிறது என்றால், அவர்கள் இந்த கிருபை என்கிறருடைய அர்த்தத்தை, அந்த ஆழத்தை உணர்ந்துள்ளாமல், என்ன பண்ணாலும் கிருபை தானே, கிருப காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அதிகமாக துரோகத்திலும் கேடுகளிலும் துன்மார்க்கத்திலும் மனம் திரும்பாத வழிகளிலுமே தொடர்ந்து போகும் பக்க வழியாய் நுழைந்தவர்கள். நேர் வழியாக நடக்கிறவன் மறுபடியும் பறந்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி சிலுவையிலே அனுதினமும் செத்து ஆண்டவர் இயேசுவின் கட்டளையை கடைபிடிக்கிறவங்க நேர் வழியாக நடக்கிறவங்க. ஆனால் பக்க வழியாக வர்றவங்க, அதை பண்ணி இதை பண்ணி அவரை பிடிச்சி இவரை பிடிச்சி என்று சொல்லி பக்க வழியாக வரக்கூடிய கூட்டம் இருக்கிறது. அவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள், தேவனை அறிகிற அறிவில்லாதவர்கள். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இருந்தாலும் தான் தோன்றித்தனமாய் நடப்பது, கேடாய் நடப்பது, மனைவி இருக்க அவளை விட்டுட்டு வேற பெண்ணோடு சுற்றி கொண்டிருப்பது, செய்யக்கூடாத அக்கிரமங்கள் பண்ணுவது, கேட்க ஆளே இல்லை என்று சொல்லி என்ன மன்னமோ செய்வது, என்னமா நடப்பது, இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. அவர்களைத்தான் பரிசுத்தாவின் ஏவுதலால் இந்த யூதா எச்சரிக்கிறார், அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள். என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, இந்த காலை ஆராதனையில் இந்த உபதேசத்தை தான் நீங்களும் நாமும் அறியும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நமக்கு அவர் போதிக்கிறார். ஆக இந்த கிருபை எதற்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, எப்படியெல்லாம் கிருபையை பயன்படுத்தி விட்டால் அது கடைசியில் அவர்கள் வாழ்க்கைக்கு அது எத்தனை பெரிய கேடாய் மாறும் என்பதை பரிசுத்தாவியானவருடைய வேதம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. இப்ரேயர் 12வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை பாருங்கள்,
எபிரேயர் 12 அதிகாரம் 15 வசனம், ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்கும். பார்த்தீங்களா, கிருபையை நாம் இழந்துடக்கூடாது. தேவன் கிருபையா இருக்கிறார். கிருபை என்பது நாம் மனம் திரும்புவதற்குத்தான், வாழ்க்கையை மாற்றுவதற்குத்தான் கிருபை. கிருபை என்பது கர்த்தரை பற்றி கொள்வதுதான் கிருபை. இருட்டை விட்டு வெளிச்சத்துக்கு வருவதற்குத்தான் கிருபை, தவிர இருட்டுக்குள்ளே போய் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு கிருபை அல்ல. ஆக பைபிள் என்ன போதிக்கிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுனால அநேக தீட்டுப்படாத படிக்கும் எச்சரிக்கையா இருக்கட்டும். அதனால அன்பானவர்களே, ஆண்டவர் உன்னை கிருபையா ரட்சித்தாரு, கிருபையா வாழ வைக்கிறாரு, கிருபையா குணமாக்குனார், கிருபையா சாப்பாடு போடுறாரு, கிருபையை ஆசீர்வதிக்கிறாரு, கிருபையா உன் ஆண்டவர் உன்னையும் குடும்பம் கோத்திரங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் ஆண்டவர் நடத்துறாரு இல்லையா. அந்த கிருபையை நீ காத்து கொள்ளாம உன் வாயை கலகத்துக்கு பயன்படுத்துவது, இவருக்கு அவருக்கு கலகம் மூட்டி வைப்பது, போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கலகம் மூட்டி வைப்பது, சபையில் பல பிரச்சனைகளை வைத்து கலகம் செய்து வைப்பது, கணவன் மனைவிக்கு கலகம் பண்ணி வைப்பது, அண்ணன் தம்பிக்கு கலகம் பண்ணி வைப்பது, குடும்பங்களுக்கு கலகம் பண்ணி வைப்பது, குடும்ப கோத்திரங்கள் மத்தியில் கலகம் பண்ணி வைப்பது, என்ன சொல்கிறது வேதம் என்று பாருங்கள். கலகம் செய்யும் மனநிலையில் ஒருவன் ஒருத்தி வாழ்வார்கள் என்றால் அவர்கள் கிருபையை இழந்து விடுவார்கள். ஆக்கினை வரும் அவர்கள் மேலே. என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, சிம்சோன் அவன் கிருபையினாலே அநேக அடையாளங்கள் அற்புதங்களை செய்தான். ஆனால் அந்த கிருபையை உணராமல் அவன் வேசித்தனத்திலே மூழ்கி இருந்ததன் விளைவு அவன் மொட்டை அடிக்கப்பட்டான், குருடாக்கப்பட்டான், கைகள் விளங்க மாட்டப்பட்டது, சிறையில் போய் மாவரைக்கிறவனாய் போனான். காரணம் என்ன தெரியுமா, அவன் கிருபையை காத்து கொள்ளவில்லை. இதைத்தான் இங்க வேதம் இன்னொரு சம்பவத்திலிருந்து சொல்கிறது. எபிரேயர் 12 அதிகாரத்தில் 16-17 வசனம், ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை உணவுக்காக தன்னுடைய சேச புத்திர பாகத்தை விற்று போற்ற ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கட்டும். ஒருவேளை பசி, இந்த ஒருவேளை பசி இல்லைன்னா அது பொருளை கொடு, இல்லாமல் நான் செத்து போவேன், நிச்சயம் கொடு, இல்லைன்னா சாவேன் என்று இந்த ஏசா என்பவன் ஒருவேளை பசிக்காக அவன் போராடுகிறான். அவன் பலவீனத்தை பார்த்த அவனுடைய சகோதரன் யாக்கோபு. அப்படி என்றால் நீ என்னுடைய மூத்த சகோதரன் அல்லவா, உனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் அல்லவா, அந்த மூத்த சகோதரனுக்குரிய உரிமையை எனக்கு நீ கொடுத்து விடு, உனக்கு நான் இந்த ஒருவேளை பசி ஆற்ற உணவை தருகிறேன் என்று சொன்னான். ஒருவேளை பசி, இன்னைக்கு எத்தனை பேர் இந்த சமுதாயத்தில் ஒரு நாள் பசியை தீர்த்துக்கிறதுக்கு தன் வாழ்க்கையை நாசமாக்குறாங்க, ஒரு நாள் இன்பத்துக்காக தன் எதிர்காலத்தை நாசமாக்குறாங்க, ஒரு நாள் யார் கூட எங்கேயோ சுற்றி அல்லது ஒரு நாள் யார் கூட என்னமோ டெலிஃபோனில் கண்டதை பேசி தங்களை தாங்களே விற்று விடுகிறார்கள். என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, ஏசா அதுக்கு ஒரு நல்ல முன் உதாரணம். கிருபையை அவன் காலின் கீழே பட்டு மிதிக்க ஆரம்பித்தான். ஒருவேளை பசிக்காக தன்னுடைய புத்திர சுகாரம் தான் அண்ணனுக்குரிய அந்த உரிமையை தன் தம்பிக்கு விற்று விடுகிறான். ஒருவேளை பசிக்காக 17 நன்றி தெரியுமா, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மன மாறுதலை காணாமலே போனான். பார்த்திருக்கலாம், ஐயோ ஒரு நாள் ஆசைக்காக வேண்டி என் எதிர்காலத்தையே நான் வித்துட்டேனே, இப்போத்தானே எனக்கு தெரிகிறது, ஐயோ என் வாழ்க்கை நாசமானதே, ஐயோ என் வாழ்க்கை கெட்டு போனதே, ஐயோ எனக்கு எதிர்காலம் வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு ஜெயம் வேண்டும் என்று சொல்லி சாக வரைக்கும் ஏசா என்பவன் அழுது கொண்டே இருந்தானாம். அது அவனுக்கு கிடைக்கவே இல்லை. என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, கிருபை என்பது உன்னை திருத்தி கொள்வதற்காக, கிருபை என்பது உங்களை காத்து கொள்வதற்காக, கிருபை என்பது நாம் நீதியில் நடப்பதற்காக, கிருபை என்பது நாம் தேவனுக்கு தம்மை நாம் ஒப்பு கொடுத்து வாழ்வதற்காக, கிருபை என்பது ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் மேலான ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ளவும் கிருபை. ஆனால் அதே கிருபை நாம் காத்து கொள்ளவும் கிருபை, நாம் கர்த்தருக்கு நம்மை அனுதினம் ஒப்பு கொடுக்கவும் கிருபை, நாம் நீதியோடு நடக்கவும் கிருபை. இவன் கிருபையை கீழே போட்டு மிதித்தான். இயேசு கிறிஸ்துவை கீழே போட்டு மிதித்தார்கள், சத்தியத்தை கீழே போட்டு மிதித்தார்கள், அபிஷேகத்தை கீழே போட்டு மிதித்தார்கள். என்ன செஞ்சாலும் என்ன நடக்க போகுது, கர்த்தர் என்னை மன்னிக்கிறாரு,
என்ன பண்ணாலும் பரவாயில்ல, பரவாயில்ல பரவாயில்ல, என் ஆண்டவர் மன்னிக்கிறாரு. இந்த ஒரு ஆணித்தரமான எண்ணம் உங்களுடைய கிருபையை நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஆக இந்த ஏசா சாகர் வரைக்கும் அழுதானா எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று, அது வராமலே போனதான். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரிமார்களே, இதைதான் பரிசுத்த ஆவியானுடைய வேதம் நமக்கு எச்சரிக்கை படுத்துகிறது. சங்கீதம் 89 சங்கீதத்தில் 31-33 வரைக்கும் உள்ள வேத வசனங்களை வாசித்து பாருங்கள். வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது? 89 சங்கீதத்தில் வசனம் 31-33 வரைக்கும் உள்ள வேத வசனம். இதோ இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் நன்றாக கேளுங்கள். என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியாயங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும், அதாவது பல பிரச்சனைகள், பல பாடுகள், பல அவமானங்கள், பல விதமான நஷ்டங்கள், பல இழப்புகளால் அவர்கள் மீறுதலை நான் விசாரிப்பேன். அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினால் தண்டிப்பேன். பார்த்துருக்களா? அவர்களுடைய அக்கிரமங்களை அவர்களுடைய வாதைகளினால், கரடுமில்லாத பொல்லாத நோய்கள், தீர்க்க முடியாத பல விதமான ஏதோ உயிர்கொல்லி நோய்கள், வாதைகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். காரணமில்லாத நஷ்டங்கள், காரணமில்லாத பாடுகள், எவராலுமே காப்பாற்ற முடியாத பல விதமான பாடுகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். வாதைகளால் அவர்களை தண்டிப்பேன். அதோடு மாத்திரமல்ல, என்ன சொல்கிறார் பாருங்கள், 33 வசனத்தில், ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விளக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். இது எதுக்காக? ஆண்டவர் யாரை நேசித்தாரோ அவர்களை அடிக்கிறார், அவர்களை தண்டிக்கிறார், அவர்களை உடைக்கிறார், அவர்களை ஆண்டவர் தள்ளுகிறார். இது எதற்காக? அவர்கள் திரும்ப மனம் திரும்பி முற்றுமுடியுமாய் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க இயேசு கிறிஸ்துவண்டை வருவதற்காக. என் கிருபை அவனை விட்டு நான் விளக்காமல் இருப்பேன். மோசேயின் வாழ்க்கையை பாருங்கள். தேவனால் எத்தனை அற்புதமாய் நடத்தப்பட்டவர். ஒரு இடத்துல ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தார், தேவன் அவர் அடித்தார், அவர் அதோடு கூட தன்னைத்தான சுயத்துக்கு சாகடித்து கர்த்தருடைய பாதத்தையே சரணடைந்து விட்டார். அப்போது அவருடைய கிருபை அவரை தூக்கியது. தாவீதை பாருங்கள், அவர் எவ்வளவாய் சங்கீதங்களை பாடினார். அவர் 17 தெரிந்து கொள்ளப்பட்டு 30 ராஜாவாய் உயர்த்தப்பட்டார். ஆனாலும் அவர் நன்றி மறந்து தன் மனைவி மக்களை விட்டு வேறொரு மனைவியோடு அவர் உள்ளாக வாழ போய்விட்டார். தேவன் அவரை அடித்தார், நாட்டை விட்டு துரத்தினார், அவரை தண்டித்தார், அந்த தேசத்திலிருந்து அவர் பிடுங்கப்பட்டார். அவர் கதறி அழுதார், மாச கணக்கு அழுதார், தன்னுடைய அக்கிரமங்களுக்காக தான் சாக அவர் ஒப்பு கொடுத்தார். கிருபையோடு தேவன் அவரை தூக்கினார். என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, ஆம், தேவனுடைய கிருபை என்பது நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆமேன் அலுலையான்னு சொன்னால் போதும், ஏதோ சபைக்கு வந்து காணிக்கு போட்டால் போதும், வெளியில் நீ என்ன அநியாயம் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை 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 இல்லை, தேவனுடைய கிருபை நம்ம அடிக்கவும் செய்யும், தேவனுடைய கிருபை நம்மை தண்டிக்கவும் செய்யும், தேவனுடைய கிருபை நம்மை பல கதவுகளை அடைக்கவும் செய்யும். ஆனால் அவருடைய கிருபை மாறாது. அவருடைய முகத்தை தேடி நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க சிலுவேண்டு வரும்போது அந்த கிருபையினாலே நம்மை அவர் தூக்கி கொள்ளுகிறார், நம்மை அவர் திரும்பவும் தூக்கி அவர் நிறுத்துகிறார். மிரியாமை பாருங்கள், என்னாகமும் 12 மோசேக்கு விரோதமாக அவள் கலகம் பண்ணார், ஆண்டவர் அவளை அடித்தார், குஷ்டரோகியாக மாறிட்டார். ஆனால் அவர்கள் எல்லோரும் கதறி எழுது மன்னிப்பு கேட்டு மன்றாடினார்கள், அந்த கிருபை மாறவில்லை, அவளை ஆண்டவர் மீண்டும் மன்னித்தார். என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, கிருபையால் இந்த உலகம் ரட்சிக்கப்படுகிறது. ஆனால் கிருபை அசட்டை பண்ணி போகும் பொழுது அது ஒரு நாள் விசாரிக்கப்படும். என் அன்பானவர்களே, சிலுவை என்னை முற்றுமுடியுமாய் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆகவேதான் கலாத்திய 2:21 வசனத்தை பாருங்க, பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதல், அதாவது வீணாக்குறதல்ல, தேவனுடைய கிருபையினால நான் அகங்காரத்துக்கு போயிடுறதில்ல, தேவனுடைய கிருபையினால நான் அநியாயம் பண்ண போகிறதில்ல, தேவனுடைய கிருபையால் நான் ஊரெல்லாம் ஏமாற்றி உலகத்தை ஏமாற்றி எல்லார்ட்டையும் பணம் வாங்கி நான் சேர்த்து வச்சுக்கிறதில்ல, தேவனுடைய கிருபையினால் என்னை நான் பெரிய கடவுளுக்கு பெரிய ஆளாக என்னை உயர்த்திக்கிறதில்ல, அவருடைய கிருபையை நான் வீணாக்குவதில்லை.
அசட்டை பண்ணுவதில்லை, அது பயபக்தியோடு காத்துக்கொள்கிறேன் என்று சொன்னார். என் அன்பானவர்களே, கிருபையினாலே நாம் வாழ்கிறோம், கிருபையினாலே நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினாலே நாம் எல்லோரும் நம்மை நாம் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபையினாலே நம்ம எல்லோரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஆம் என் அன்பானவர்களே, பாவம் பெருகிற இடத்துல தேவனுடைய கிருபை இன்றைக்கு உலகமெங்கும் பெருகியிருக்கிறது. அந்த கிருபையினாலே நாம் எல்லோருமாய் தேவனுக்கு உகந்தவர்களாக வாழவே கிருபையான இயேசுவை பற்றிக்கொள்வோம். கிருபையான மனம் திரும்புதலுக்கு நம்மை நாம் உட்படுத்துவோம். கிருபையினாலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். ஒன்றை சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். அது என்ன? இதோ இந்த பைபிள் சொல்லுகிறது, ரோமர் 6:14 நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொண்டு விடாது. அல்லேலூயா! எத்தனை பெரிய அற்புதம் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் மோசே தவறி போனார், ஆனால் அதில் அவர் அழிந்து போகவில்லை. தாவீது தவறி போனார், ஆனால் அவர் அதில் அழிந்து போகவில்லை. மிரியாம் தவறி போனார், ஆனால் அவள் அதில் அழிந்து போகவில்லை. ஏன்? இஸ்ரேல் ஜனங்களே தவறி போனார்கள், ஆனால் அவர்கள் அழியும்படி தேவன் விட்டுவிடவில்லை. நீங்கள் கிருபையினால் வாழுகிறதுனால நீ செய்யும் தவறுகளை விட்டு வெளியே வருவதற்கு கிருபை. ஆனால் ஒன்று மாத்திர ஞாபகம் வை, உன்னை ஆண்டவர் அடிப்பார், திருத்துவார், சீர்திருத்துவார், கிருபையால் ரட்சிப்பார். ஆனால் கிருபை இருக்கிறதுனால தேவ ஜனமே, உன் பாவம் உன்னை ஒரு காலம் ஜெயிக்க தேவன் விடவே மாட்டார். அவருடைய கிருபையால் உன்னை மீண்டமாக படுகொடியிலிருந்து நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து விடுகிறார். அல்லேலூயா! நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? இந்த காலை ஆராதனையில் தேவனே, நான் நிற்பது கிருபை, நான் வாழ்வது கிருபை, நான் சுவாசிப்பது கிருபை, நான் உண்பது கிருபை, நான் ஆசீர்வாதம் பெறுவது கிருபை, நான் சுகம் பெறுவது கிருபை, நான் ரட்சிக்கப்பட்டது கிருபை, உம் நாமத்தை உச்சரிப்பதே மகா மகிமையான கிருபை. அப்பா தகப்பனே, என் வாழ்வில் பல பாடுகளும் குழப்பங்களும் வந்த போது கூட உம்முடைய கிருபை மாறவே இல்லை. நான் அழியாதபடி காத்தீரேன். என் ஜீவனுள்ள வரைக்கும் கிருபையுள்ள தேவனே, உம்மண்டை நான் தருகிறேன். ஒப்பு கொடுப்போமா? அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அன்பி நேச கர்த்தாவே, இரக்கமும் கிருபையும் மகாதயவும் சத்தியமுள்ள தேவனே, உம்முடைய இரக்கத்தை கிருபையை மகாதயவை சத்தியமுள்ள தேவனான உம்மை, கிருபையின் தேவனாய் ஆண்டவர் இயேசுவாய் எங்களுக்கு உலகத்துக்கு தந்தீரே. கிருபையினாலே பாவிகளை மீட்க உம்முடைய உயிரை கொடுத்தீரே. கிருபையினாலே எங்களை மன்னித்தீரே. கிருபையினாலே எங்களை அபிஷேகித்தீரே. கிருபையினாலே அப்பா பிதாவே என்று சொல்லி தேவனையும் நோக்கி பார்க்க எங்களுக்கு நீர் பலன் தந்தீரே. கிருபையினாலே இன்றைக்கு எங்களை வாழ வைக்கிறீரே. கிருபையினாலே ஆண்டவரே நீ சபைகளை நடத்துகிறீரே. கிருபையினாலே எங்களை ஆசீர்வதிக்கிறீரே. உம்முடைய கிருபைதான் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சீர்திருத்துகிறது. உம்முடைய கிருபைதான் ஒவ்வொருவரையும் மறுபடியும் பிறக்க வைக்கிறது. இதோ என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம். அது பிள்ளைகளை அந்த கிருபை ஆண்டவரே அவர்களை மூடிக்கொள்ளும்படி செய்தருளும். இயேசுவே, உமக்கு முன்பு உத்தமம் உண்மையுள்ள பாத்திரங்களாய் நிற்கும் கிருபையாலே உமது ஜனங்களை நிரப்பிக்கொள்ளும். உம்முடைய கிருபைக்கு கோடி நன்றி. கிருபையின் இயேசுவே உமக்கு கோடி நன்றி. உமது மகிமை எங்கும் விளங்கட்டும். உமது நாமம் எங்கும் உயரட்டும். கிருபையினாலே நாங்கள் ஜெயம் பெற்று வாழ எங்களுக்கு அபிஷேகத்தை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.